ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு பக்தை, அவளுக்கு திருமணமாகி கணவனோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா. ஏதோ நேரம் அவளோட கணவருக்கு சீரியஸான நெஞ்சுவலி. பாவம், கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய சோதனை. அந்த பெண் தவிச்சு போயிட்டா. ஏழுமலையானுக்கு பிரார்த்தனை பண்ணிண்டா. ஏழுமலையானோட அனுகிரகத்தில் அவள் கணவனுடைய நோயின் கொடுமை குறைந்தது. இனிமே உயிருக்கு பயம் இல்லைன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டா டாக்டர்கள்லாம். அதுக்கப்புறம் அந்த பெண்மணி திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நேராக காஞ்சிபுரம் வந்தா. திருப்பதி உண்டியல்ல பிரார்த்தனையை செலுத்திட்ட பெரியவா பெண்மணிக்கிட்ட கேட்டார். பெண்மணிக்கு மகா ஆச்சரியம். தான் இன்னும் அதை பற்றி யார்கிட்டேயும் சொல்லலையே, பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? எனக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் மட்டும்தானே தெரியும் அப்படின்னு பக்கத்தில் இருந்த தொண்டர்கள்கிட்ட அந்த பெண்மணி சொன்னாள். அவள் பிரமிச்சு போயிட்டா. அவள் பெரியவா கிட்ட, ஆமாம் பெரியவா, எப்படியாவது என்னோட ஆத்துக்காரரை காப்பாற்றி கொடு, திருமாங்கல்யம் சங்கிலி கொடி எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். அவர் கடமையை அவர் சரியாக செஞ்சுட்டார், நான் என் பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டேன். அந்த பெண்மணியோட கழுத்தில் மஞ்சள் கிழங்கு கட்டிய மஞ்சள் கயிறு பளீர்னு தெரிஞ்சுது. ஸ்ரீமடத்திலேருந்து ஒரு திருமாங்கல்யம், 2 குண்டு இதையெல்லாம் கொண்டு வர சொல்லி அந்த பெண்கிட்ட கொடுக்க சொன்னார் பெரியவா. அந்த பெண் அதையெல்லாம் மஞ்சள் கயிற்றுல கோத்து போட்டுண்டு பக்தியும் நன்றியும் பொங்கி வழிய பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. கூடியிருந்த பக்தர்கள் அந்த பெண்ணோட பாக்கியத்தை எண்ணி வியந்தா. 100 வயசுன்னு ஒரு பெரியவர் வாழ்த்தினார். தீர்க்க சுமங்கலியாக இருப்பேன்னு மகாபெரியவா வாழ்த்தினார். மகாபெரியவா அருள்வாக்கு. வாழ்க்கை பூரா ஏதாவது ஒன்றில் நம்ம மனசு அழுத்தமாக ஆழமாக ஈடுபட்டிருந்தா தான் அந்த விஷயம் பிராணன் போகிற சமயத்தில் கிளம்பி வந்து நம்ம மனசு முழுக்க ரொம்ப வியாபித்து நிற்கும். நாம் அதை நினைக்கிறோங்கிறது இல்லை, அதுவே முட்டிண்டு வந்து தன்னை நினைக்கும்படி பண்ணிடும். இப்போ சைக்காலஜியில் சொல்கிறா, நமக்கே தெரியாமல் நாம் எப்போவோ ஆழமாக அழுத்தமாக நினச்ச விஷயங்கள் தான் தாமாக மனசோட மேல்மட்டத்துக்கு எழும்பி வருதுன்னு சொல்கிறா. குறிப்பாக வெளி வியாபாரம் இல்லாமல் தூங்குறப்போ இந்த மாதிரி பழைய ஸ்டாக்கெல்லாம் கிளம்பி வந்து ஸ்வப்னமாக வருதுன்னு சொல்கிறா. தூக்கத்தில் தான் இல்லை, வேலை இல்லாமல் சும்மா உட்காண்டிருக்கிறப்பவும் சரி, தியானம்னு உட்காந்தா கூட சரி, ஜலத்துக்கடியில் கையால் அழுத்தி வைக்கிற கார்க்கு கையை எடுத்த உடனே மேலே கிர்ன்னு வரா மாதிரி உள் நினைப்புகள் எல்லாம் மேலே வந்து நம்ம பிடிச்சிக்கிறது. நல்ல வாசனையை, அதாவது நல்ல எண்ணங்களை எப்போவுமே நம்மக்கிட்ட நிரப்பி வச்சுட்டுருந்தோன்னா அந்த எண்ணங்கள் தான் மேலெழும்பி வரும். அந்த எண்ணங்களை வாவான்னு சொல்லிகிட்டே இருந்து வரவழைச்சி மனசுக்குள்ளே உட்காத்தி வச்சுடணும். அப்போ கெட்ட வாசனைகள் தங்களுக்கு இடமே இல்லைன்னு ஓடியே போயிடும். ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வச்சுட்டா நாற்றம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுறது இல்லையா? அந்த மாதிரி நல்ல வாசனைகள் இருப்பவாக்கிட்ட கெட்ட விஷயங்கள் காணாமல் போயிடும். கடைசியில் அந்த நல்ல வாசனைகள் கூட போயிடணும், மனசே போயிடணும். அதெல்லாம் ரொம்ப பின்னாடி வர நிலை. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.